எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆல்மண்ட் பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த ஆல்மண்ட் பேஸ்ட்டை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம்னா, ஆல்மண்ட் டார்ட் பண்ணலாம், குரோசனுக்கு வந்து ஃபில்லிங் வைக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்வீட் பஃப் பண்ணுறீங்கன்னா ஆல்மண்ட் ஸ்வீட் பஃப், ஸோ அதுக்கும் வந்து ஃபில்லிங் வச்சு சாக்கோ சிப்ஸ் போட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்டை சேர்ந்த பேன் ஸ்விஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒன்று, அது பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். அது வந்து ஃபுட்டேஜஸ்லாம் எடுத்தாச்சு, ஸோ ஒன்லி வீடியோ மட்டும்தான் பெண்டிங். அது எடிட்டிங் போயிட்டுருக்கு, கூடிய சீக்கிரம் வரும். அது எல்லாேருக்கும் உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த பேன் ஸ்விஸ் பண்ணலாம் இந்த ஆல்மண்ட் பேஸ்ட்டை வச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்த கமெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ் பற்றியும் அதுக்கப்புறம் இந்த ப்ரெசன்டேஷன் பற்றி எல்லோரும் சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துக்கிறேன். புதுசுன்றதுனால கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது யூடியூப். போக போக இன்னும் நல்லா பக்காவாக நான் பண்ண ட்ரை பண்ணுறேன், இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாரோட ரிவ்யூஸும் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லேருந்து சொல்கிறீங்க. ஸோ எல்லாமே மைண்டில் இருக்குது, ஒன் பை ஒன்னாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் குக்கீஸ், ப்ரௌனி, இந்த ட்ரீம் கேக், அதுக்கப்புறம் வந்து சூ பேஸ்ட்ரி, இது எல்லாமே நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். நீங்கள் என்னென்ன ரெசிபி கேட்குறீங்கன்றதை நான் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், மைண்டில் அப்படியே ரிஜிஸ்டராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே வந்து கூடிய சீக்கிரம் வரும், பட் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், எல்லாமே வந்து வீடியோஸ் ஒன் பை ஒன் வரும். ஸோ எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஆல்மண்ட் பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க, அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும், அவங்க வீடியோவும் பாருங்க. ஓகே, இப்போது இன்க்ரீடியனை பார்த்துடலாம். இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர், ஐசிங் சுகர், எக்ஸு, ஆல்மண்ட் ஃப்ளார், நார்மல் ஃப்ளார். ஸோ இது வந்து நான் இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் வந்து பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து ரெசிபி தரேன். ஸோ மிக்சிங் தான் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ மிக்சிங் பவுலில் பெடல் போட்டுக்கிட்டு பட்டரும் ஐசிங் சுகரும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும், ரொம்ப கோல்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் வந்து மெல்ட்டாகவும் இருக்கக்கூடாது. மிக்ஸ் ஆகிறப்போ கீழே வந்து சில டைம் வந்து அப்படியே வந்து பட்டர் வந்து ஒட்டிக்கும். ஸோ வந்து ஸ்பேச்சில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா ரிமூவ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் எக் ஆட் பண்ணுங்கள், எக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கர்டில் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஆல்மண்ட் பேஸ்ட்டுக்கு ட்ரை இன்க்ரீடியன்ட் போடும்போது வெல் மிக்ஸ் ஆகிடும், பட் முடிஞ்ச அளவுக்கு கர்டில் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம வந்து ஸ்பேச்சில் வச்சு நல்லா வந்து பாட்டமில் வந்து அந்த பட்டர் வந்து ஸ்டிக்காக இருக்கும், ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஆல்மண்ட் ஃப்ளாரும் நார்மல் ஃப்ளாரும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஸ்லோவாக சுற்ற விடுங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நல்லா வந்து ஸ்பீடாக சுற்ற விட்டுறீங்கன்னா நல்லா வந்து வெல் கம்பைண்ட் ஆகணும் ரெண்டும். ஸோ அதுதான் பர்பஸ். அப்படி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ஸ்பேச்சில் வச்சு கீழே வந்து செக் பண்ணி பாருங்கள் பட்டர் ஏதாவது ஸ்டக்காக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதை திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வெல் மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம வந்து என்ன பர்பஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இவ்வளோ தான் ஆல்மண்ட் பேஸ்ட், ரொம்ப சிம்பிள். இது வந்து பேக்கிங் பவுடர் வராது, ரொம்ப சிம்பிள். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பர்பஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டார்ட்டு, க்ரோசன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பேன் ஸ்வீஸ், இப்போ அந்த ரெசிபி வரும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவை சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன் என்ன டவுட்ஸாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸாக நம்ம சேனலில் சூ பேஸ்ட்ரி, ஓரியோ சீஸ் கேக், பேக்டு சீஸ் கேக், அதுக்கப்புறம் வந்து ராஸ்பெரி பியூரி, இந்த மாதிரி ஒரு 4-5 ரெசிபிஸ் வந்து ரெடியாக இருக்குது, எடிட்டிங் மட்டும் பெண்டிங். இன்னும் 2-3 வீக்ஸில் 1 by 1 வந்து வரும். ஸோ உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா பேக்கிங்கில் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன டவுட்டாக இருந்தாலும் சரி. இது ஒரு சின்ன சேனல்ன்றதுனால எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கும் என்னால் வந்து ரிப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம சேனலை வந்து யாராவது வந்து புதுசாக பேக்கரி வச்சுருக்காங்க, இல்லை பேக்கரியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, ஹோம்மேட் பேக்கரி வச்சுருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னொரு நல்ல வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.